அன்பு நண்பர்களே, நாம் இப்பொழுது 2.7 எக்ஸசைஸ் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எல்லா கணக்குகளுமே ஈஸி தான். இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் உள்ளதுனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சரியாக படிக்கலை. ஸோ ஐ எம் டீச்சிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ். அதர்வைஸ் எல்லாமே ஹோம் ஒர்க்காக விட வேண்டிய ஒரு கணக்கு தான். ஓகே, இவன் பாருங்க, காரணிப்படுத்துக, ஃபேக்டரைஸ். ஓகே, ஃபேக்டரைஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? ட்ரை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் இல்லாமலாம் நம்ம செய்யலாம். பட் இவங்க அப்படி கொடுத்துருக்காங்க புக், இதில் கொஸ்டினில், அதனால் செய்வோம். ஸோ எக்ஸ் பவர் 4+1 பாருங்கள், எக்ஸ் பவர் 4+1 கூட ஒரு 2x ஸ்கொயரை ஆட் பண்ணிவிட்டு 2x ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணிடும். சரியா? இப்போ இவ்வளோத்தையும் இது எவ்வளோத்தையும் எடுத்துக்க, எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × x² × 1 + 1 இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். இதை எப்படி போடலாம், மைனஸ் √2x த ஹோல் ஸ்கொயர். ஓகே, √2x தான். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் பி ஸ்கொயரில் இருந்தால், இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்கிறனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி இந்த ஏ மைனஸ் பி, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் √2x அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் √2x அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த கணக்கை ஒரு 2x ஸ்கொயரை ஆட் பண்ணி 2x ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இவ்வளோத்தையும் சிம்பிளி பண்ணாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டிங்கன்னா இட் இஸ் இட் கேன் பி ரிட்டர்ன் அஸ் ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் திஸ் 2 கேன் பி ரிட்டர்ன் அஸ் √2x த ஹோல் ஸ்கொயர். ஸோ √2x த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏன்னா இவ்வளோவும் பின்னா இவ்வளோவும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் √2x இன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் √2. ஓகே, ஸோ தட்ஸ் ஆன்சர். ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்கள், இது வந்து அடுத்து கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. எல்லாமே 10th ஸ்டாண்டர்டு தான். 3x³ + 8x². ஸோ எக்ஸ் கியூப் வந்தாச்சு. அப்போ எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 3 ரூட்ஸ் இருக்கும், அல்லது ஃபேக்டர்ஸ் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகே, சின்ஸ் இட் இஸ் ஏ பாலினாமியல், பாலினாமியலாக இருக்கனால ஃபேக்டர்னு சொல்கிறோம். இஃப் இட் இஸ் அன் ஈக்குவேஷன் இட் வில் பி 0. ஓகே, ஏன் பாருங்கள், பல்லுறுப்புக்கோவையின் ஒரு காரணி இது, ஒரு காரணி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்தாச்சு. அப்போ என்ன ஒரு காரணி, எக்ஸ் ப்ளஸ் சம்திங்கில் இருக்கணும், அல்லது ஏஎக்ஸ் ப்ளஸ் சம்திங்கில் இருக்கணும். பார்ப்போம் என்ன செய்யணும்னு பார்ப்போம். இதில் ஏயின் மதிப்பு காண்க. இஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எ பாலினாமியல் 3x³ + 8x² + 8x + a, தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஏ. ஓகே, பார்ப்போம். பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப். இந்த கணக்கை பொறுத்தவரையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள், திஸ் இஸ் அ ஃபேக்டர், 1 ஃபேக்டர். ஸோ வாட் இஸ் த பவர், 2 இஸ் த பவர். இங்கே எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ என்ன ஒரே ஒரு பவர் தான் வரணும். இப்போது இந்த ரெண்டு பவரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 3x³ வருது. வெறும் எக்ஸ் பண் மட்டும் போட்டாச்சுன்னா வெறும் x² × x தான் வரும், x³ × x³ தான் வரும். ஸோ இங்கே 3 இல்லாததுனால நம்ம இங்கே 3 ஆட் பண்ணுறோம். ஓகே, 3 சேர்த்துருக்கோம். ஸோ த அனதர் ஃபேக்டர் இஸ் 3x + a. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இதை மல்டிப்ளை பண்ணுறோம், x² × 3x² × 3x³ × a, அல்லது இப்படி போடும், 3 × x 3x², 1 × 3x. ஓகே, அடுத்தது x² × a ax², x × a தர் இஸ் ax, 1 × a a. இப்போ எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணுங்கள். எக்ஸ் க்யூப்லாம் தனியாக எடுங்க, ஒரே ஒரு எக்ஸ் க்யூப் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இன்னும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் வெளியே எடுத்தாச்சுன்னா திஸ் இஸ் 3 + a. ஓகே, இங்கே a இருக்குது, இங்கே a இருக்குது.
ஏ அப்படி எடுத்து அந்த என்ன பாரு, இதில் ஒரு எக்ஸ், சாரி இதில் ஒரு எக்ஸ் த்ரீ, ஏ எக்ஸ் இருக்குது, இதில் த்ரீ எக்ஸ் இருக்குது. எக்ஸை வெளியே எடுத்தாச்சுன்னா த்ரீ ப்ளஸ் ஏ, த்ரீ ப்ளஸ் ஏ. ஸோ இங்கே ஒரு ஏ மட்டும் கா சும்மா நிற்கும் இல்லையா. ஓகே, இப்போ நவ் வி ஷால் கம்பேர் திஸ். த கிவன் ப்ராப்ளம் இஸ் திஸ், த்ரீ எக்ஸ் கியூ ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஏ. இதில் ஏதாவது ஒன்றா கம்பேர் பண்ண, எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் என்னப்பா, எக்ஸ் எயிட். ஸோ எயிட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ஏ. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட் மைனஸ் த்ரீ, தட் இஸ் ஃபைவ். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். ஓகே, ரொம்ப ஈஸி. தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ.